ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் கடாய் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் கடாய் பண்ணுறதுக்கு முதல்ல 3 தக்காளி எடுத்துக்கலாம். அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். அதில் 2 பட்டை, 3 கிராம்பு எடுத்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால் பொடியாக நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு தோல் நிற்காமல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அது கூட 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துப்போம். கூடவே நம்ம வேக வச்சு வச்ச தக்காளி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். விருப்பப்பட்ட காய்கறி எடுத்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், மொச்சை உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம தக்காளி வேக வச்ச குக்கர்லேயே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டு கொதித்ததும் இறக்கி வடிகட்டிடலாம். ஏன்னா காய்கறியோட நிறம் மாறாது, அதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெயில் நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெஜ் கடாய்க்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் கண்டிப்பாக தேவை. அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பொடியாக நறுக்கக்கூடாது. வெஜ் கடாய்க்கு பெருசாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கணும். ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்னால் வெஜ் கடாய்க்கு அது கொடமிளகா தான். கொடமிளகா தான் இதோட டேஸ்ட் கொடுக்குறது. ஆனால் கொடமிளகா மட்டும் தண்ணியில் வேக வச்சு எடுக்க வேணாம், எண்ணெயில் தான் வதக்கி எடுக்கணும். ஸோ வெங்காயம் போடும்போதே கொடமிளகாவும் 2 எடுத்து அதையும் கட் பண்ணி அது கூடவே போட்டு வதக்கிடலாம். இப்போது நம்ம போட்ட வெங்காயம் தனித்தனி லேயராக வர்ற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் தனித்தனி லேயராக வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச காய்கறியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
காய்கறி எல்லாத்தையும் ஆல்ரெடி தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தனால இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சு இறக்கணுனாவே வெஜ் கடாய் ரெடி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் இதில் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சப்பாத்தி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படியே வீட்டில் கிடச்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுமை இருபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.